ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்திலும் கூட உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அமேன். அதிகாலை தோறும் அனுதினம் மன்னா, இந்த ஒவ்வொரு நாள் காலையை தோறும் உங்களை நோக்கி ஒவ்வொரு தியானம், ஒவ்வொரு வசனங்கள்லேருந்து கர்த்தவங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாள்லேயும் கூட உங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நேற்றைய தினத்தோடைய ஒரு தொடர்ச்சி. திருப்தி, நேற்றைய தினம் சொன்னேன், ஒரு மூன்று காரியத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதில் திருப்தி, ஆலயத்தில் வரும்போது அதில் திருப்தி, மூன்றாவது நீதிமானாக நீங்கள் ஜீவித்தீங்கன்னா திருப்தின்னு நேற்றைய தினம் தியானித்தோம். இந்த நாளில் ஒரு மூன்று காரியத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்து வாசிக்கிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமென். தாய் சொல்கிறாரு, நல்ல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா என்ன செய்து திருப்தியாகும். லோவியா, அதாவது சிங்கம் நல்ல ரத்தத்தையும் அதோடைய கொழுப்பை எல்லாம் தின்னு முடித்ததுமே திருப்தி அடைஞ்சு படுத்திருக்கும் பாருங்க. அதுபோல் இந்த தாவி சொல்கிறாரு, அதை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். எதனால் அப்படி ஆத்மா திருப்தி ஆகுது? அதோடைய அர்த்தம் ஸ்தோத்திரம் 63:1 சொல்லப்பட்டுள்ளது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிகாலமே அவர் பாருங்கள் சொல்கிறாரு, அதிகாலமே நான் உம்மை என்ன செய்தேன், தேடுகிறேன். நீர் என்னுடைய தேவன், உம்மை நான் எப்படி தேடுறேன்னா அதிகாலமே தேடுகிறேன். அதிகாலமே தேடுகிறவங்களுக்கு திருப்தி உண்டுங்க. அல்லேலூயா. ஒரு நாளை தொடங்குகிற அந்த அதிகாலை நேரத்தில், நான் சொல்கிறது ஒரு 4 மணிலிருந்து இந்த 5:30 இறங்கி நெஞ்சிடணும். ஆமேன். அதில் நெஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. இதுக்கு மேலே போய் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே அது ஜெபம் பண்ணலாம். அது காலை ஜெபம் தான் ஒழியா, அதிகாலை ஜெபம் கிடையாது. ஆமேன். இந்த 6 மணிக்குள்ளே நம்முடைய ஜெபங்களை நெஞ்சிடணும். ஜெபம், வேத வாசிப்பு, தியானிக்கணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 4 மணிலேருந்து இந்த 6 மணிக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த நாள் முதல் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதிகாலையில் ஜெபிக்காதவங்கள பாருங்கள், அது நான் சொல்கிறது ரெகுலராக ஜெபிச்சு அந்த கனியை புசித்து ருசித்தவங்களுக்கு தெரியும். அதிகாலையில் ஜெபிச்சு அதனால் வந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்களுக்கு அதிகாலையில் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அநேக நன்மைகள் அதிகாலைந்தான். இந்த முழு வேதாந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா அநேகர் தெரிந்து கொண்ட நேரம் வந்து அதிகாலை நேரம் தான். அதிகாலமே எழுந்து ஆபிரகாம் பலி செலுத்த போனார். அதிகாலமே எழுந்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு கிளம்புனார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு நபராக எடுத்து பாருங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை அதிகாலமே என் ஜெபிக்கிற மனுஷராக இருந்தார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து நமக்கு எல்லாவற்றுக்கும் நல்ல முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் கூட அதிகாலமே எழுந்து ஜெபித்தார். ஆமென். மதிகாலில் எப்படியாவது நம்முடைய சோர்வுகள், விளைவினங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆவியினால் நம்ம சரீரத்தின் செய்கையெல்லாம் அழிச்சிருங்க. ஏஞ்சி கொஞ்சம் நேரம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு அன்னிய பாசை பேசி ஜோம் பண்ணுங்க. நம்ம சரீரத்துக்கு எல்லா சோர்வுலாம் விலகி போயிடும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நல்ல முகத்தை கழுவிட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு நீங்கள் ரெடியாக உட்காந்து நீங்கள் காலையில் நினச்சி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அசம் சொல்லப்பட்டது நீதிமொழிகளில், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீங்கள் அதிகாலையில் ஜெபிச்சு பாருங்கள். அதிகாலையில் தேடுறவங்களுக்கு தான் இந்த திருப்தி உண்டாகும். திருப்தி வேற எங்கேயும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. அந்த திருப்தி உங்களுக்கு வேணால் அதிகாலையில் தேடி பாருங்கள். அதிகாலமே நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் தேடுறீங்களோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கு அதிகாலமாக தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி உண்டு. ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரியம் எதில் திருப்தின்னா, சங்கீதம் 91:16 வாசிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். நீடித்த நாட்களால், நீங்கள் சாகிற வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாட்களுக்கு உங்களை திருப்தியாக்கி அவர் கொடுக்குற விடுதலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, அதோடைய ஆன்சர் 91 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் உள்ள வந்துடணும், அந்த நிழலுக்குள்ளே உள்ள வந்துடணும். அதான் சொல்கிறேன். ரெண்டாவது காரியம், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு திருப்தி உண்டாகும். ஆமேன்.
ஆண்டவரை எந்த அளவு நம்ம சார்ந்து கொள்றோமோ நமக்கு திருப்தி உண்டாகும். அது சொல்லப்பட்டிருக்கு 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவரை சார்ந்து கொள்றதுன்னா அவர் மேல ஒரு வாஞ்ச, எந்த ஒரு காரியத்திலும் யாரையும் சார்ந்து கொள்ளாதபடி நமக்கு இவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க உதவிச்சுவாங்க, இவங்க உதவிச்சுவாங்க அப்படி எப்போதுமே சார்ந்து கொள்ளாம நான் சொல்றேன் ஸ்தோத்ரோ, எப்போதாவதும் சரி நான் முழுக்க முழுக்க சொல்றேன், கர்த்தரே நீங்க என்ன செய்யுங்க, சார்ந்து வாழ்ந்து பாருங்க, அதுல திருப்தி இருக்கு. ஆமே அவங்க சொல்றாங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமேன். அவன் ஆண்டவருடைய நாமத்தை நீங்க அறிய அறிய கர்த்தரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். அதுக்கப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யார? கர்த்தரை சார்ந்து வாழ்றவங்களுக்கு அந்த நிழலில் வந்துடணும். எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய நிழலையே சார்ந்து கொள்ளுங்க. நம்ம பெற்றோர் நிழலில் சாய்ந்தது, நம்முடைய நண்பர்கள் நிழலில் சாய்ந்தது, அல்லது தொழிலை நம்பி நம்முடைய ஓனரை நம்பி அந்த நிழலெல்லாம் சாய்ந்தது போதும். கிறிஸ்துவை நம்பி அவருடைய நிழலில் சாய்ந்து கொண்டு பாருங்க. எல்லாம் ஒரு நேரத்தில் கைவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பொல்லாதவர்களாக இருந்தாங்க, அப்படி இருந்தபோது கூட அவரை நேசித்து அவங்க கூடவே இருந்தார், நிழல் போல இருந்தார். ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் அவங்களுக்கே அப்படி அநீதியாக இருந்தால் அவங்களுக்கே கூட இருந்து பாதுகாத்தார்னா, நீங்கள் அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு சார்ந்து உங்களுக்கு திருப்தியை கொடுப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நிச்சயம் சந்திப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிற அந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டு விசுவாசம் செய்து பாருங்க. முதலாவது காரியம் சொன்னேன், நீங்கள் அதிகாலமே தேடினீங்கன்னா திருப்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா வசனம் சொல்லப்பட்டு உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களே நீ கைவிடுகிறது இல்லை. ஆமேன். ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம்னா நமக்கு திருப்தி. மூன்றாவது காரியமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103 சங்கீதம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103:5 வசனம் வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். எப்போ நன்மையினால் திருப்தி ஆக்குவார், எப்போ கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகும் சொல்லப்பட்டிருக்கு. 1 வசனம் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன செய்வோம், ஸோ முடிஞ்சது இதை சொல்லுவோம். ஆனால் இது எதுக்கு சொல்கிறோம், யாருக்கு சொல்கிறோம், என்னன்னே தெரியாமல் இந்த சொல்கிற காரியம் நமக்கு நாமே நம்ம ஆத்மாக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கத்த செய்த நன்மையை நீ மறந்து போயிடாத ஆத்மாவே, என் ஆத்மாவேன்னு நம்ம ஆத்மாட்டம் தான் செய்கிறோம் சொல்கிறோம். நன்றி மறக்காதவங்களாக இருக்கணுங்க. 3 காரியம், யாரெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு திருப்தி இருக்கும். அல்லேலூயா. நன்றி மறந்து போகிறவர்களுக்கு தேவன் ஒரு நாள் திருப்தி கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது, இப்படி துதிக்கிறவங்க மறவாமல் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், நன்மையினால் அவங்க வாயை திருப்தி ஆக்குவார், கழுவுக்கு சமானமாக எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் என்ன செய்யும் ஆகும். கர்த்தர்கிட்ட வந்து நிறைய நன்மைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு நன்றி மறந்து உடனே நினைச்சிடக்கூடாது. கர்த்தரோட்டு விலகி போயிடாதீங்க. ஒரு சூழ்நிலையை கஷ்டம் பாடு வந்து நினைச்சக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. இன்னும் உங்களுக்கு நிறையா ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற தேசர்கள் கூட உங்களை இணைஞ்சிருக்கலாம். யாரெல்லாம் உங்களை நன்மை செஞ்சாங்களோ ஒரு நாள் அவங்களுக்கு நினைச்சியாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். நம்ம நன்றி மறந்து நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி மறக்கிறவங்களுக்கு திருப்தி இல்லை, நன்றி மறவாதவர்களுக்கு திருப்தி உண்டு. ஆமாம். 3 காரியத்தையும் திரும்ப சொல்கிறேன். அதிகாலமே தேடுகிறவர்களுக்கு திருப்தி, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு திருப்தி, மூன்றாவதா நன்றி மறவாமல் இருக்கவங்களுக்கு கர்த்தர் திருப்தி வைத்திருக்கிறார். அப்படி இந்த கால் நம்ம கண்களை முடிச்ச பிப்போமா. மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்திலையும் கூட சப்பா எங்களோடு கூட இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாள்லேயும் கூட சரீரங்களில் சப்பா பிளவினங்கள் பல பாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே திருப்தியினால் இவங்களுடைய இருதயங்களை நீங்கள் திருப்திப்படுத்த முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பற்றி தியானித்தோமே, அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அதே போல் அப்பா சொத்த நன்றியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. அப்பா உண்மை வாஞ்சிக்கிற உண்மையை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படியுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் எடுக்கிற பிரயாசங்களை தீர்மானங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க. எடுக்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தர் வாய்க்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீங்களே ஆசிர்வதிங்க. இயேசு நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.